the Lord. ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஒரு ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, எங்கள் சபையில் ஆண்டவர் தந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக தோத்திரம். ஆண்டவர் இந்த வாலிப நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாக்கித்தார். பாடல், குறுநாடகம், செய்தி எல்லாம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஆண்டவர் ஏற்படுத்தட்டும், ஏற்படுத்துவீராக. இந்த கரங்களில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த யூத் இவெண்ட்ல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நம்ம இப்ப வந்து இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவிலே, அந்த பாட்டை வந்து எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. அளவுள்ளவரை பூவிருந்தன் வாழ்க்கையது நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன். சம்பூரண அளவுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரேன், சம்பூரணமாக என்னை உந்தருக்கிந்தேன். சம்பூரண அளவுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்த நோக்கிந்தேன். அளவுள்ளவரை பூவிருந்தன் வாழ்க்கையாதல் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக வாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக வாணிக்கத்தை விற்றிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்த வளைந்துறாள், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எந்த வளைந்துறாள், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். உள்ளவரை பூமி எந்த வாழ்க்கையாதல் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக வாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக வாணிக்கத்தை விற்றிட மாட்டேன். லோக சுகம் என்னை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகம் என்னை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். உள்ளவரே பூவிருந்தன் வாழ்க்கையாதல் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன். நீர்மை போதும் பூமியிலே போல் மின்னும் ஜட மோகமே, என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தால். நீர்மை போதும் பூமியிலே போல் மின்னும் ஜட மோகமே, என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தால். உள்ளவரே பூமி வாழ்க்கையாதல் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பை என்னில் பொங்குவே, நேசரே நீ வேகம் வந்து என்னை சேருவே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீ வேகம் வந்து என்னை சேருவே. உதாதால உள்ளவரே பூமி எந்த வாழ்க்கையாதல் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை வீற்றிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை வீற்றிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை வீற்றிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை வீற்றிட மாட்டேன். தினம் தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீ வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீ வேகம் வந்து.
போல் அழகுள்ளோ யாரும் இல்லை கோவிலில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை கோவிலில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை Praise the Lord Amen இன்னைக்கு நம்ம பார்க்க போற அழகிய குடும்பம் வாங்க இந்த குடும்பத்துல ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா அம்மா எனக்கு டீ போட்டு வைங்கம்மா நான் குளிச்சிட்டு வந்து டீ குடிக்கிறேன் போயிட்டு வா பாப்பா குளிச்சிட்டு டீ போட்டு வைக்கிறேன் ரெடியா இருக்கோம் ஓகேம்மா காலையில டீ போடுறதுல இருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் எல்லா வேலையும் இவங்க இழுத்து போட்டு செய்வாங்கங்க ரொம்ப நல்ல அம்மா இந்த அம்மாக்கு ரெண்டு குழந்தைங்க வாங்க பார்க்கலாம் அந்த ரெண்டு குழந்தைகளை எப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாமா இவங்க தாங்க நம்ம பெரிய பிள்ளை பியூலா இவங்க காலையில எழும்பி சீக்கிரமாவே எழும்பிடுவாங்க நல்லா பிரேயர் பண்ணி பைபிள் படிச்சு ரொம்ப பக்தி வைராக்கியத்தோட இருப்பாங்க அவங்க வேலைகள்லயும் அவங்க கரெக்டா இருப்பாங்க குடும்பத்துல எல்லா ஹெல்ப்பும் செய்வாங்க இவங்களுக்கு ஒரு தங்கச்சி உண்டு இவங்க தாங்க இந்த குடும்பத்தோட தலைவன் ரொம்ப பொறுப்பானவர் என்னமா எலக்ட்ரீஷியனுக்கு ஃபோன் பண்ணியா ஃபோன் பண்ணேன் வரவே மாட்டேங்க என்ன பிள்ளைங்களி இந்த பிள்ளை என்ன தூங்கிட்டு இருக்கு பாரு ரூம் எப்படி குப்பைய போட்டிருக்குன்னு படிப்பள்ளி வேற இதுல வேற மேக்ஸ் மல்டிபிளிகேஷன் இதெல்லாம் போட்டிருக்கா ஐயோ இப்ப லைட் போட்டா வேற கத்துவேன் என்ன பண்றது இப்போ இந்த லைட் போடுறேன் நான் குளிக்கிறதுக்கு வேற துணி எல்லாம் எடுக்கணும் ஓ மை காட் எப்படி போட்டிருக்கா அப்படின்னு தவளை கூட ஒழுங்கா உனக்கு போடுறது இல்ல ஐயோ கடவுளே அம்மா அதெல்லாம் பார்த்தா என்ன கஷ்டப்படுவாங்க பப்ஜி மாதிரி கம்ப்யூட்டர் கூட இவ்வளவு சூடா இருக்கு இதோ இப்படி படுத்து தூங்குறாளே இவ யாருன்னு பாக்குறீங்களா இவ பேர் தாங்க எப்சிபா இவ தான் ரெண்டாவது பொண்ணு இவ இவங்க அக்காக்கு நேர் ஆப்போசிட் இவங்க அம்மா வந்து இவளை எழுப்புறாங்க அதுக்கு இவ என்ன பதில் சொல்றான்னு கொஞ்சம் பாருங்களேன் போட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணு லைட் ஆன் பண்ணு ஏன் பாப்பா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க லைட் ஆன் தான் பாப்பா பண்ணிருக்கு எழுந்துரு பாப்பா ஹேர்வோ எங்க போட்டிருக்கா பாரு உங்க அக்கா 5 மணிக்கே எழுந்து ப்ரேயர் பண்ணிட்டு அவ உட்கார்ந்து சாப்பிட்டு அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா நீ இன்னமும் தூங்கிட்டு இருக்க நான் தூங்கினதே 5 மணிக்கு தான் 5 மணிக்கு என்னமா பண்ணிட்டு இருந்த பஜ்ஜி
வச்சிருந்தாலும் அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுருவேன். சரி எழுதுமா, உங்ககிட்ட சரியா ரொம்ப ரோதனையா போச்சு. உன்னை கவனிக்கிறதா, உங்க அப்பாவை கவனிக்கிறதா, இல்ல உங்களுக்கு நான் சமைச்சு வைக்கிறதான் தெரியல. சீக்கிரம் மணி 10 ஆகுது, சீக்கிரம் எழுந்து வா. ரேடியோ பாக்ஸ் மாதிரி கட்டிட்டே இருக்காதீங்க. என்னமா அந்த சத்தம்? நீங்களே பாருங்க. சரி சார், என்னமோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு போல சார். சரி அது லிங்க் தான் நினைக்கிறேன். ஆமா அது லிங்கே தான். சரி நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ்ல பாக்கலாம். பாய். இப்போ நான் இப்போ ஆன்லைன் கிளாஸ் அரேஞ்ச் பண்ண போறேன். இதுக்கான ஞானத்தை அறிவின் தாங்காண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க கேளுங்கள பொழுது கொடுக்க போறோம்னு. அதே மாதிரி எசப்பா ஞானத்தை கேட்கிறாண்டவரே, நல்லா கிராஸ்பிங் பவரை தாங்க எசப்பா. சுத்ர சார் என்ன சொல்றாரோ பண்ண உதவி செய்யுங்க. அது மாதிரி ஆப் கொடுக்குற அசைன்மெண்ட்டை ஆன் டைம் சப்மிட் பண்ண உதவி செய்யுங்க. ஆசை வந்தீங்க ஜெபிக்கணும் பிதாவே. ஆமே. என்ன சத்தம்? என்ன பாக்கலாமா? என்ன கோல் மூட்டி விடுறாங்க? சொல்லிட்டாங்க ரொம்ப அட்டகாசம் பண்றா. ஃபர்ஸ்ட் அவளை கவுனிங்க போய். சரிங்க மேம், நான் போயிட்டு வரேன். இனிமே வாச்சு அவளை ஒழுங்கா வளர்த்துக்கோங்க. நம்ம ஹெப்சிபா பேரண்ட்ஸ் சந்தோஷப்படுத்த முடிவு பண்ணிட்டா. இப்போ நீங்க என்ன முடிவு பண்றீங்க?
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இந்த நாளிலே நீங்கள் அறிந்திருக்கிற போல பெற்றோரை சந்தோஷப்படுத்துவது எப்படி, ஹவு டு மேக் யுவர் பேரண்ட்ஸ் ஹாப்பி என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு 7 குறிப்புகளை வேகமாய் சொல்கிறேன். நீங்கள் இதை கவனமாய் கேட்டு நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கு இது ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, இந்த முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகம் புஸ்தகம் 5 அதனுடைய 16 வசனத்தை வாசிக்கிறேன். உபாகம் டியூட்ரானமி சாப்டர் 5 வேர்ஸ் நம்பர் 16. உபாகமும் 5:16 வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அந்த நான் சொல்ல விரும்புகிற வார்த்தையை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம் எதிர்காலத்தில் நாம் நன்றாயிருக்க வேண்டுமானால், நம்முடைய எதிர்காலம் செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படியாகிலும் எதிர்காலம் நன்றாயிருக்க வேண்டும் என்பதற்கு பல முயற்சிகளை பலர் எடுக்கிறார்கள். நன்றாக நல்ல கோட்ஸ் படிக்க வேண்டும், பல லட்சங்களை செலவு பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு பெண்ணை அல்லது நல்ல ஒரு ஆணை வாழ்க்கை துணையாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், எதிர்காலம் நன்றாயிருப்பதற்காக. அவன் எதிர்காலம் நன்றாயிருக்க வேண்டுமானால் நல்ல சில வருமானத்தை நல்ல சம்பாதிக்க வேண்டும், நல்ல சொத்துக்களை வாங்க வேண்டும், நல்ல வீடுகளை கட்ட வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கிற நபர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? இவர்கள் எதிர்காலம் நன்றாயிருக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? எதிர்காலம் நன்றாயிருப்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகள் எடுக்கிறான். ஆனாலும் சிலருடைய எதிர்காலம் நன்றாயில்லை. காரணம் என்னவென்றால், உன் தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்தாமல் நீ எடுக்கிற எல்லா முயற்சியும் வீணாய்ப்போம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே வாலிப சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஒரு 7 குறிப்புகளை வேகமாய் சொல்லப்போகிறேன். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாய் தகப்பனை நாம் சந்தோஷப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாய் சில குறிப்புகளை நான் உங்களுக்கு தரட்டும். முதலாவதாக எபேசியர் 6 அதனுடைய 1 வசனத்தை வாசிக்கப் போகிறோம். எபேசியர் புத்தகம் அதனுடைய 6:1 வசனத்தை நான் வாசிக்கட்டும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு, எல்லாம் எடுத்துட்டிங்களா? எல்லோரும் கையில் பைபிள் வச்சுருப்பீங்க நினைக்கிறேன், நோட்டு பேனா வச்சுருப்பீங்க நினைக்கிறேன். எபேசியர் புத்தகம் 6:1 வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உங்கள் அம்மா அப்பா எப்போ சந்தோஷப்படுவாங்க? கர்த்தருக்கு தோத்திரம். கொலோசியர் 3:20 வசனமும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:20 வசனத்தை வாசிக்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியம். லேலுயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அமேன். நீ ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தால் அம்மா அப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய சொன்னால் அன்பாக எடுத்து சொல்லி மறுப்பு தெரிவிக்கலாம். ஆனால் தேவனுக்கு அது சித்தம் அல்லது வசனத்துக்கு முரணானது அல்ல, கர்த்தர் நியாயமான காரியம்தான் என்று நீங்கள் உங்களுக்கு தெரியுமானால் 1, 2, 3 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறைந்தபட்சம் 3 அம்மா சொல்லும்போதாவது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். சில பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன், 1, 2, 3, 10 கூப்பிட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு காதில் விழாது. எருமமாடு, நான் சொல்கிறத கேட்கலையான்னு கேட்ட பிற்பாடு தான் அந்த எருமைகள் அசைய ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு தோத்திரம். இது போல இராமல் ஆண்டவருக்கு தோத்திரம், சொல்வதற்கு கீழ்ப்படிய அந்த இருதயத்தை மனப்பக்குவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. 2 நான் வாசித்தோமே உபாகமும்
புஷத்தில் வாசித்தோமே, நீ உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் அவன் தேவனாக நீ நன்றாக இருப்பதற்கும் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. முதலாவது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். ரெண்டாவது ஹானரிங் ஒரு பேரண்ட்ஸ். ரெண்டாவது என்னது? அவன் தாய் தகப்பனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கனம் பண்ணுதல், கனம் பண்ணுதல். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு தன் தகப்பனையும் தன் தாயும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். மறுபடியும் வாசிக்கிறேன். தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தில், நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23:22. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா? உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அசட்டை பண்ணாதே. அன்பான வாலிப பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோருக்கு உரிய கணத்தை நாம் கொடுக்கணும். எப்போ கணம் அவங்களுக்கு, அவங்கள எப்போ கணப்படுத்தாமல் போவோம் என்றால், கர்த்தருக்கு நமக்கு தெரிந்த சில அறிவு அவர்களுக்கு இருக்காது, நமக்கு இருக்கிற சில திறமைகள் அவர்களுக்கு இருக்காது. ஒருவேளை நீங்கள் ஆங்கிலத்தில் பேசலாம், அம்மா அப்பாவுக்கு ஆங்கிலம் தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை செல்ஃபோனில் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவங்களுக்கு செல்ஃபோனில் ஆன் ஆஃப் இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேறு விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக. அவர்களுக்கு அமேன். வயசு ஆக ஆக அழகு குறைந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு சமமான அளவு கூட அழகு அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம நினைத்த போது அவர்களை அசட்டை பண்ண நம்ம துணிந்து விடுவோம். அன்பான வாலிப பிள்ளைகளே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாம் இந்த அளவுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய தாயும் தகப்பனும் தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நாளும் அவர்களை தூஷித்து விட்டு, அவர்களை அசட்டை செய்துவிட்டு நல்லா இருக்கலாம் என்று நீங்கள் தவறாய் நினைத்து விட வேண்டாம். உங்கள் தீபம் காரிருளில் அணைந்து போகும். ஆகவே அவர்களை அசட்டை பண்ணாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பைபிளில் இன்னொரு வசனம் இருக்குது, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனமண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்க. முதலாவது கீழ்ப்படிங்க, அப்போ உங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்படுவான். ரெண்டாவது உங்கள் அம்மா அப்பாவை மதிங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு மரியாதை செலுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது அவங்க சந்தோஷப்படுவான். மூன்றாவது, தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்துவது எப்படி? மூன்றாவதாக, நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கிறேன். சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனமுள்ளவனோ சஞ்சலப்படுத்துகிறான், சஞ்சலமாக இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கணும். நீதிமொழிகள் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனம். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தாயை அலட்சியம் பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் கூட குறிச்சிக்கங்க. நீதிமொழிகள் 19:13 சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னவென்றால், மூடனாகிய மகன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். மூடனாகிய மகன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். அப்போ மூணாவது பாயிண்ட் என்ன? ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். அப்படின்னா என்ன சொல்ல வருகிறோம் என்றால், கர்த்தருக்கு தோத்திரம். உலகத்தில் பல்லாயிரக்கணக்கானோருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. என்ன வாய்ப்பு? பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கிற வாய்ப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல ட்ரைனிங், பல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அந்த பாடம் படிக்கிறதுல 100க்கு 100 நீங்கள் வாங்க முடியாட்டா பரவாயில்ல, ஒரு தரமான மதிப்பெண் நீங்கள் எடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் படிக்கிற பள்ளியில் கல்லூரியில் ஒரு தரமான மதிப்பெண் எடுத்தால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு பெருமை, உங்கள் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம். நீங்கள் அதில் மோசமான மார்க் எடுத்தால் முதலாவது அவமானம் யாருக்கென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை பெற்றவர்களுக்கு. ஆகவே அன்பான பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. படிக்கிற அந்த வாய்ப்பு கடவுள் கிருபையாய் தந்த வாய்ப்பு. 10th முடிக்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கு +1 போக வாய்ப்பு கிடைக்கவில்லை. +2 முடிக்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கு
கல்லூரி போக வாய்ப்பு கிடைக்கவில்லை. கல்லூரி படிக்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கு மேற்படிப்பு போவதற்கான வாய்ப்பு கிடைக்கல. உங்கள் அனைவருக்கு ஆண்டவர் 10th படிக்க உதவி செய்கிறார், அவன் 11th 12th படிக்க உதவி செய்கிறார், கல்லூரி படிக்க உதவி செய்கிறார், சிலர் மேற்படிப்பும் படிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வாலிப பையனை, ஒரு சிறு பையனை சந்தித்தேன். எங்கே என்றால், ஒரு கட்டடத்தில் செங்கல் உடைத்து கொண்டிருக்கிறான், கல் உடைத்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து கேட்டேன், தம்பி நீ சின்ன பையனாச்சே, நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலாமே, ஏன் இப்படி கல் உடைத்து கொண்டிருக்கிறாய்? அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சார், நான் 8th படிச்சுட்டு இருந்தேன், படிக்கணும்னு ரொம்ப ஆசை, நான் நல்லா படிப்பேன், எங்கள் அப்பா இறந்து போனார், எங்கள் அம்மா தான் வேலை செய்கிறாங்க, எங்கள் அம்மா அன்றாடம் கூலி வேலை செஞ்சு, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவன் எனக்கு நாங்கள் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போட்டு எங்கள் அம்மாவும் சாப்பிட்டு வீட்டு வாடகை கொடுக்க எங்கள் அம்மா சம்பளம் 10th. எங்கள் அம்மா சம்பளத்தில் வாடகை கொடுத்து சாப்பிட படிக்க வைக்க முடியாது. ஆகவே நான் 4 மனுஷன் இந்த வேலை செஞ்சால், நான் சொல்ல பல வருஷங்களுக்கு முன்பதாக, ஒரு மறக்க முடியாத சம்பவம் அது, பல வருஷங்களுக்கு முன்பாக சொல்ல, ஒரு 4 முழுதும் வேலை செய்தால் எனக்கு ஒரு 70 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை கொண்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்தா தான் நாங்கள் கடன் வாங்காமல் சாப்பிட, கடன் வாங்காமல் வாடகை கொடுக்க முடியும், படிக்கணும் தான் ஆசை, ஆனால் என்னால் முடியல. இது போன்ற பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களைப் போல படிக்க அவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஆனால் கிருபையாக கர்த்தர் உங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார், அதை சரியாக பயன்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்கு உங்கள் நம்பி கொடுக்கப்படுகிற வேலைகளை புத்தியா, தாவீதை போல தாவீது அவன் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தான் என்று 1 Samuel 18:5 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஞானமுள்ள பிள்ளையாக நன்றாக படித்து நல்ல மார்க் எடுக்க ஆண்டவரை பெற்றோரை சந்தோஷப்படுத்துங்கள். 4வதாக, அம்மா அப்பா எப்போ சந்தோஷப்படுவாங்க? முதலாவது சொல்லுங்க, அம்மா அப்பா கீழ்ப்படிந்தால் சந்தோஷப்படுவாங்க. 2வது பாயிண்ட்டு, அம்மா அப்பாவை கனம் பண்ணால் சந்தோஷப்படுவாங்க. 3வது பாயிண்ட்டு, நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் நல்ல மதிப்பெண் எடுத்தால் அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க. 4வது, அம்மா அப்பா எப்போ சந்தோஷப்படுவாங்கன்னா, நீதிமொழிகள் 23:24 வாசிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 23:24. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் சந்தோஷம், மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழும். மறுபடியும் வாசிக்கிறேன், நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். நல்லா கவனிங்க. அப்போ அடுத்து, அம்மா அப்பா எப்போ சந்தோஷப்படுவாங்கன்னா, நீங்கள் நீதிமானாக இருக்கணும். நீதிமானா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நீதிமானாக, நீதிமானா கொஞ்சம் வார்த்தை வித்தியாசமாக உங்களுக்கு தெரியுது, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆண்டோட பிள்ளையாக கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையாக இருக்கணும். அது அம்மா அப்பாவுக்கு முக்கியம். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படாட்டா என்ன ஆகும்னா, நீங்கள் ஆண்டோட பிள்ளையாக இல்லாட்டா என்ன ஆகும்னா, நீங்கள் செல்ஃபோனில் தேவையில்லாத பார்ப்பீங்க, டிவியில் தேவையில்லாத பார்ப்பீங்க, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுவீங்க, தேவையில்லாத பல தவறான பழக்க வழக்கத்துக்கு நீங்கள் அடிமையாயிருவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அம்மா அப்பா ரொம்ப எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, அவங்க சொல்லாமலே நீ வேதம் வாசிக்க, அவங்க சொல்லாமலே நீ ஜெபம் பண்ண, அவங்க சொல்லாமலே நீ சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு செல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் கெட்ட நண்பரோடு சேராது இருக்க, இப்படிலாம் சில ஆவிக்குரிய டிசிப்ளின்ஸ் அவன் நான் உங்களுக்கு தேவை பாருங்க, அதெல்லாம் அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க. 3 யோவான்ல ஒரு வசனம் இப்படி இருக்கிறது. 3 யோவான் எல்லாம் எடுத்துக் கொடுக்குறீங்களா? அதில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3 யோவான்ல ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது 4வது வசனத்தை வாசிக்கிறேன். 3 யோவான் 1:4, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. என் பிள்ளைகள், மறுபடியும் சொல்லுங்க, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அன்பான வாலிப பிள்ளைகளே, அம்மா அப்பாவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் ஆண்டவுடைய பிள்ளைகளாக இருக்கணும், பக்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அடுத்ததாக,
ஐந்தாவதாக, ஒரு தாய் தகப்பன் எப்பொழுது பிள்ளை நிமித்தம் சந்தோஷப்படுவார்கள் என்றால், கர்த்தருக்கு தோத்திரம், அவர்களுக்கு உதவி செய்யும் போது, தேவைப்படும் போது அவர்களுக்கு, ஆண்டவருக்கு தோத்திரம், உதவி செய்யும் போது, ஆம் ஹெல்பிங் ஆம் யுவர் பேரண்ட்ஸ், உதவி செய்யும் போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து, ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லி போகவில்லை. இந்த இருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் மூத்தவன் தான் என்றார்கள். கவனிக்கிறீங்களா, ஆண்டவருக்கு 2 குமாரர் இருந்தாங்களாம். ஒருத்தன் நீ போய் வயலில் அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யன்னு சொல்கிறாரு. மூத்தவன் சொல்கிறான் போமாட்டேங்கிறான், ஆனால் மனஸ்தாபப்பட்டு போயிட்டான். ஆனால் இளையவன் போகிறேங்கிறான், ஆனால் சொல்லியும் போகவில்லை. அப்போ 2 பிள்ளைகளுக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்களா. ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக, தாய் தகப்பனுக்கு வீட்டில் உதவி செய்ய அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக, நீங்கள் பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ உங்களால் எந்தெந்த உதவிகளை, நான் சில வேலைகளை சொல்கிறேன், எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது, ஆனால் எந்த வேலை உங்களுக்கு பொருத்தமானதோ அதையாவது செய்யுங்க. பாத்திரம் கழுவுதல், வீட்டை சுத்தம் பண்ணுதல், வீட்டிலுள்ள மரம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி சுத்தம் பண்ணுதல், வாகனங்களை சுத்தம் பண்ணுதல், கடைக்கு போகுதல், சமைத்தல், இன்னும் அப்பாவுடைய தொழில், அப்பா தொழில் செய்பவராக இருந்தால் அந்த தொழிலில் அவங்களுக்கு முடிந்த உதவியை செய்வது. இது போல் கர்த்தருக்கு தோத்திரம், வீட்டில் செய்ய வேண்டிய வேலைகள். 1, உங்கள் நேரம் பிரயோஜனமாக செலவழியும். 2, உங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க. 3, உங்கள் எதிர்காலத்தில் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் குடும்பஸ்தனாக மாறப்போகிறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு மனைவி, உங்களுக்கு ஒரு புருஷன் வரத்தான் போகிறாங்க. அந்த நாளிலே சில வேலைகளை கற்றுக்கொள்வதை விட இந்த பெண் பிள்ளைகள் விசேஷமாய் இந்த காலங்களிலேயே சமையல் வேலைகளை கற்றுக்கொள்வது நல்லது. ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவது, சிலருக்கு நல்லா சாப்பிடணும், தூங்கணும், வெளியே ஊர் சுத்தணும், இதுதான் சில பிள்ளைகளுடைய பழக்கமாக இருக்குது. நல்லா வயிறார சாப்பிடுவாங்க, நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. அப்புறம் அம்மா அப்பாட்ட கொஞ்சம் காசை சண்டை போட்டு காசை வாங்கிட்டு வெளியில் போய் ஊதாரித்தனமாக சுற்றிட்டு மறுபடியும் கோழி ராத்திரி அடைய வர்ற மாதிரி அடைய வந்துடுவான். கர்த்தர் கிறிஸ்து இது போல் இருந்தால் நீங்கள் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்கிறதுனால என்ன ஆகும் என்றால், கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக, என்ன ஆகும் என்றால், அம்மா அப்பாவுடைய ஆரோக்கியத்துக்கு உதவி செய்கிறீங்கன்னு அர்த்தம். அம்மன் சில அம்மா அப்பா அவன் பகல் முழுசும் வேலை செய்து விட்டு வீட்டில் வந்து உங்களுக்கு தேவையான காரியங்களையும் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அப்படி செய்யும் போது அவர்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கிறது. கர்த்தருக்கு தோத்திரம், நாளைக்கு அம்மானு கூப்பிடுக்கு ஒருத்தர் இல்லாவிட்டால்தான் அம்மாவுடைய அருமை உங்களுக்கு தெரியும். அப்பானு கூப்பிடுக்கு ஒருத்தர் இல்லாவிட்டால்தான் அப்பாவுடைய அருமை தெரியும். தம்பி சாப்பிடு, தங்கச்சி சாப்பிடு, பாலக்குடி என்று சொல்வதற்கு ஒரு ஆள் இல்லை என்ற சூழ்நிலையில் தான் உங்களுக்கு பசி உண்மையில் ஏற்படும். கர்த்தருக்கு தோத்திரம், உன் தாய் தகப்பன் நீடித்து வாழ வேண்டும், அது உனக்கு ஆசீர்வாதம். அப்படி வாழ வேண்டுமானால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்யணும். அன்பான வாலிப பிள்ளைகளே, அவன் வாலிப சகோதர சகோதரிகளே, சில ஆட்கள் கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக, அவன் வெளியில் நல்லா இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்க சாட்சி இருக்காது. கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக, வெளியில் நீ நன்றாய் நல்ல சாட்சி பெற்று வீட்டிலே உன்னை குறித்த நல்ல சாட்சி இல்லாவிட்டால் அது சரியில்லை. அவன் வெளியில் எப்படி சாட்சி இருக்கிறதோ அதே போல் வீட்டிலே நல்ல சாட்சி இருக்கும். சிலருக்கு வீட்டுக்கு நல்லபடியாக இருப்பாங்க, வெளியில் மோசமாக இருப்பாங்க, அதுவும் தப்பு. கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே சில நண்பர்களுக்கு அவன் என்ன உதவி வேண்டுமானாலும் செய்வாங்க, ஆனால் வீட்டில் ஒரு உதவியும் செய்ய மாட்டார்கள். கர்த்தருக்கு தோத்திரம், அப்படி இருந்தால் இன்றைக்கு மனம் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆறாவதாக, இன்னும் 2 குறிப்பு இருக்குது, மறுபடியும் சொல்கிறேன். முதலாவது, நீங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்படணும்னா நீங்கள் கீழ்ப்படியணும். 2வது, கணம் பண்ணணும். 3வது, ஞானம் உள்ளவங்களாக நல்ல பாடங்களை படிக்கணும். 4வது, நீங்கள் ஆண்டவுடைய பிள்ளையாக வேத வாசிக்க ஜெபிக்க கர்த்தருக்கு பயப்பட இருக்கணும். 5வது, நீங்கள் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும். 6வது, அம்மா அப்பாவை பாராட்ட வேண்டும்.
காலமெல்லாம் நமக்கு சமைத்து போடுகிறார்கள், காலமெல்லாம் தியாகம் செய்து தங்களை ஒறுத்து நம்மை படிக்க வைக்கிறார்கள். சில வீடு கஷ்டப்படுகிற சில வீடுகளை பார்த்துருக்கிறேன். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பாவை யோசித்து பார்க்கிறேன். நாங்கள் அஞ்சு பிள்ளைகள், அண்ணன் அக்கா எனக்கு ரெண்டு தம்பி, அஞ்சு பிள்ளைகள். அவங்க எங்கள் அம்மா ஆரம்ப நாட்களில் எங்கள் அப்பாவுக்கு சரியாக வேலை இல்லை, எங்கள் அம்மா சம்பாதிக்கிற சம்பாத்தியம் தான் எங்களுக்கு சாப்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எங்கள் அம்மா செய்கிறத பார்த்துருக்குறேன். அவங்க சிக்கன் எடுத்துகிட்டு வருவாங்க, ரொம்ப அருமையாக குழம்பு வைப்பாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் எல்லாருக்கும் சிக்கன் பீஸ் வச்சுருவாங்க, எங்கள் அம்மா தட்டில் சிக்கன் பீஸ் இருக்காது, வெறும் குழம்பு இருக்கும். சில நேரங்களில் குழம்பே நாங்கள் தின்றுவோம், ஊற்றி கூட தின்றுவோம். அவங்களுக்கு குழம்பு இருக்காது, ரசம் ஊற்றி சாப்பிட்றதா பார்த்துருக்குறேன். ஏன், அவங்க கான்செப்ட் என்ன, எனக்கு இல்லாட்டா பரவாயில்ல, என் பிள்ளைகள் நல்லா சாப்பிடட்டும். சில நேரங்களில் கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்கிறத பார்த்துருக்குறோம், எங்களுக்கெல்லாம் தவறாமல் ட்ரெஸ் எடுத்து தந்துடுவோம், நல்ல ட்ரெஸ் எடுத்துருவோம். ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்த அநேக நேரங்களில் அவங்களுக்கு பணம் இருக்காது. காரணம் என்ன, என் பிள்ளைகள் நல்லா உடுத்தட்டும், நான் உடுத்தாட்டா பரவாயில்ல. இப்படி தான் உங்கள் பெற்றோரும் நான் விசுவாசிக்கிறேன். நான் எனக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கல, என் பிள்ளைகளாக நல்லா இருக்கட்டும்னு. அவன் நகையை விற்று சொத்தை விற்று படிக்க வைக்கிற அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக. இப்படிலாம் தியாகமாக வளர்க்குற அம்மா அப்பாவை நீங்கள் பாராட்ட வேண்டுமென எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக. எப்படி பாராட்டலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக அவங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள், உங்களை எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. உங்கள் அம்மா அப்பாவுடைய பிறந்த நாள், உங்கள் அம்மா அப்பாவுடைய திருமண நாள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த நாளிலாகிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் படிக்கிற பிள்ளைகள் ஒருவேளை அவங்கள்ட்ட ரொம்ப காசு இருக்காது, கர்த்தருக்கு தோத்திரம். ஆனால் ஒரு 10 ரூபாயாவது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்காது கை செலவுக்கு, ஒரு 20 ரூபாயாவது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்காது. இருக்கிற கொஞ்சம் காசுக்கு நீங்கள் ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஒரு கர்ச்சிப் வாங்கி கொடுத்தா கூட கொடுத்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னால் தே வில் பி ஹாப்பி, தே வில் பி ஹாப்பி. ஆக உங்களுக்கு கை செலவுக்கு கிடைக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வைத்து அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி திருமண பிறந்த நாள் நேரங்களிலே வாழ்த்துக்களை தெரிவியுங்கள். தாய்மார் தினத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம், புருஷர்கள் அந்த தந்தையர் தினத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். ஸோ இது போன்ற நாட்களை பயன்படுத்தி அவங்களுக்கு என்ன செய்யுங்க, வாழ்த்துக்களை தெரிவிங்க. முடிந்தால் சின்ன ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு முடியாவிட்டாலும் சின்ன நான் சொல்கிறேன் கர்ச்சிப், அது எவ்வளோ ஆக போகுது, ஒரு 10 ரூபா ஆகுமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. கொடுத்து தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்துங்க. அவங்க சந்தோஷப்படுறது மாத்திரமல்ல, அவன் உள்ள மகிழும் பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம், கர்த்தருக்கு தோத்திரம். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், ஏழாவதாக அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்த வேண்டுமானால் கர்த்தருக்கு தோத்திரம். 133 சங்கீதம் 1 வசனத்தை நான் வாசிக்கட்டும். ஆண்டவருக்கு தோத்திரம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது இன்பமானது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மையானது. அப்போ அம்மா அப்பா எப்போ சந்தோஷப்படுவாங்கன்னா, ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக, உடன் பிறந்த அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி இவங்களோட உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். அப்போ சண்டையே வராதா, வரத்தான் செய்யும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான பர்சனாலிட்டி. கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவரை ஒருத்தரை போல் இன்னொருத்தரை உண்டாக்கலை. என்னை போல் எங்கள் அண்ணன் இல்லை, என் அண்ணனை போல் நான் இல்லை, என்னை போல் என் தம்பி இல்லை, என் தம்பியை போல் நான் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தனி சிறப்புத்தன்மையோடு ஒரு சிறப்பான நோக்கத்தோடு தான் கர்த்தரே அப்படி உண்டாக்கியிருக்கிறார். உங்களை போல் எல்லோரும் இருக்க மாட்டான். ஆக முரண்பாடுகள் வருத்தங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த 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 கான்ட்ரடிக்ஷன் சொல்வார்களே, முரண்பாடுகள்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் என்ன, சூரியன் அஸ்தமிக்கு முன்னே உன் எரிச்சல் தனியாக கடவுள். உன் அண்ணன் மேலே, அக்கா மேலே, தம்பி மேலே, தங்கச்சி மேலே இருக்கிற வருத்தத்தை அவன் ராத்திரி படுக்கிறதுக்குள்ளே செட்டில் டவுன் ஆயிரும். அடுத்த நாள் வரைக்கும் அதை கொண்டு போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் சில நாட்கள் நிரந்தரமாக சில ஆண்டுகளாக பேசாதிருக்கிற நபர்களெல்லாம் பார்த்துருக்கிறேன். நான் அந்த மாணவர் முகாமில் சந்திக்கும் போது நான் அப்படி பார்த்துருக்கிறேன். ஒரே வீட்டில் குடியிருப்பார்கள், பல சில மாதங்களாக அண்ணனோடு அக்காவோடு தம்பியோடு தங்கச்சியோடு பேசவில்லை என்று ஒப்புரவாகி சென்றவர்களும் இருக்கிறார்கள் இந்த மாணவர் முகாம்களிலே. ஆகவே 1 யோவான் புஸ்தகம் 4:20 வாசிக்கிறேன். 1 யோவான் புஸ்தகம் 4:20
வசனத்தை வாசிக்கிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்குறோம். ஆகவே என்பான தம்பி தங்கச்சி வாலிப சகோதரனே சகோதரியே கத்தருக்கு தோத்திரம். சகோதர ஐக்கியம், சகோதரனுக்குள்ளே சண்டை போடுங்க கத்தருக்கு தோத்திரம். மறுபடியும் ஒப்புரவாகுங்க. ஆமாம், கொஞ்சம் கூட அவர் மேலே கஷப்பு உங்கள் உள்ளத்தில் இல்லாதபடி கத்தரங்களை காப்பாறாக. ஏழு காரியங்களை சொல்லி கொடுத்துருக்குறேன். உங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தணும். உங்கள் அம்மா அப்பா இதுவரைக்கும் இந்த ஏழில் எதை செய்யலையோ அதை செய்வதற்கு இன்றைக்காவது தீர்மானம் பண்ணுங்கள். அது உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீங்கள் நன்றாக இருப்பதற்கும் அது உதவியாகும். ஏழையும் சொல்லி முடிச்சிடுறேன். நம்பர் ஒன், அம்மா அப்பா கீழ்ப்பிடுங்க. நம்பர் டூ, அம்மா அப்பாவுக்குரிய மரியாதையை கனத்தை செலுத்துங்க. நம்பர் த்ரீ, நன்றாக படுத்து நல்ல மார்க் எடுத்து சொசைட்டியில் நம்ம பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் அம்மா அப்பாவுடைய பேருக்கு ஒரு புகழை கொண்டு வாங்க. நாலாவது, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா அம்மா சத்தியத்து நடக்கிற பிள்ளையா இருங்க. அடுத்து ஐந்தாவது, அம்மா அப்பாவுக்கு தேவைப்படும் போது அவன் உதவி செய்யலாம். ஆறாவது, அம்மா அப்பாவை அவ்வப்போது பாராட்டுவதற்கு நேரம் விடுங்கள். அடுத்து ஏழாவதாக, உடன் பிறந்தோர் சிப்லிங்ஸ் என்று சொல்வார்களே, உடன் பிறந்தவரிடம் அவன் நட்பு ஐக்கியம் அவன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கசப்பு இல்லாத நிலை இருந்தால் உன் தாய் தகப்பன் சந்தோஷப்படுவார்கள். அது உனக்கு நன்றாக இருக்கும். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள எங்கள் தகப்பனே, எங்கள் சபையில் ஆண்டவர் தந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இந்த பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரை தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்த அவன் இன்னைக்கு ஏழு காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த பிள்ளைகள் ஏழு காரியங்களிலும் தங்களை சரி செய்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் தருகிறோம். இந்த நாள் நிகழ்ச்சியை கத்தரங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் அவன் தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும். உடைய ஊழியக்காரனாக நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கிருபை உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு விளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளாஸ் யூ.